நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் குழுகுழு சீதோஷண நிலையை அனுபவிக்க பலாகரம் சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருவதால் சீசன் களைகட்ட தொடங்கியிருக்கிறது. மலைகளின் இளவரசியான உதகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் காலமாகும். சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் இருந்து தப்பிக்கவும் குளிர்ச்சியான சீதோஷண நிலையை அனுபவிக்கவும் பல்வேறு ஊர்களில் இருந்து சுமார் 10 லட்சம் பயணிகள் உதகைக்கு படையெடுப்பர். கொரோனா பரவல் காரணமாக 2 ஆண்டுகளாக சீசன் களைகிழந்து காணப்பட்டது. இந்நிலையில் தொற்று குறைந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டதை அடுத்து வழக்கம்போல் உதகையில் மீண்டும் சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளது. உதகை தாவரவியல் பூங்காவில் சீசனை அனுபவிக்கும் பயணிகள் படகு சவாரி செய்து அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் உதகை படகு இல்லத்தில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. ஃபஸ்ட் டைம் ஊட்டி வந்திருக்கோம். போட்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போனோம். சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. நம்மூரில் வந்து வெயில் அதிகமாக இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. கிளைமேட் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது. முதல் முறையாக வந்து ஊட்டிக்கு ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். போட் ஹவுஸில் இதுதான் முதல் பயணம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஒரு எங்கள் அண்ணிங்களுக்கெல்லாம் ஒரே மிராக்கிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ஜாய். விடுமுறை தினத்தில் ஒரே நேரத்தில் பலாகரம் சுற்றுலா பயணிகள் குவிந்து இருப்பதால் படகு இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. பயணிகளின் வருகை அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் மோட்டார் படகு, மிதி படகு, துடுப்பு படகுகளை படகு இல்ல நிர்வாகம் தயார் நிலையில் வைத்துள்ளது. மொத்தத்தில் கோடை சீசன் களைகட்டி இருப்பது பயணிகளை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது.